வெல்கம் டு பிஸ்மில்லா குக்கிங். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி பார்க்க போகிற டிஷ் கீமா கட்லட். கீமா 200 கிராம், கடலப்பருப்பு 180 கிராம், தேங்காய் 5 டேபிள்ஸ்பூன், வெங்காயம் 2 சிறியது, பூண்டு 8 பற்கள், இஞ்சி 1 சின்ன துண்டு, பட்டை 1 சின்ன துண்டு, லவங்கம் 3, கொத்தமல்லி 2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப, வரமிளகாய் 6, கொத்தமல்லி சிறிதளவு, எண்ணெய் தேவையான அளவு. கடலைப்பருப்பு 2 தடவை தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. வானலில் கீமா போட்டுக்கோங்க. கீமா வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கீமா கட்லட் உடையாமல் வர்றதுக்கு 2 டிப்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு டிப் வந்து, கீமா போட்டு தண்ணி கொதிச்சு வரும்போது மேலே கொழுப்பு சேர்ந்து வரும், அந்த கொழுப்புகளை நீங்கள் நீக்கிட்டீங்கன்னா கட்லட் உடையாமல் வரும். செகண்ட் டிப் பற்றின டீட்டெயில்ஸை நான் இந்த வீடியோவுக்கு நடுவில் சொல்லியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை. கொழுப்பு எல்லாமே நம்ம நீக்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க, வரமிளகாய் போட்டுக்கோங்க. நான் தேவையான பொருட்கள் உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், ஸோ என்னென்ன சொல்லியிருக்கிறேனோ அதில் எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கீமா கடலைப்பருப்பு எல்லாமே நல்லா வேகிற அளவுக்கு, அந்த தண்ணி எல்லாமே ட்ரை ஆகிற அளவுக்கு வேக விடுங்க. தேவையான பொருட்கள் நான் சொன்ன எல்லா பொருட்களையும் ஒன்று ஒன்றா நம்ம வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இதில் போட்டிருக்கிற எல்லா தண்ணியும் நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு வேக விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி ட்ரை ஆனதுக்கப்புறம் கொத்தமல்லி இலைகளை போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா ஆறினதுக்கப்புறம் கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். அரைச்ச மாவு கொஞ்சமாக எடுத்து வடை மாதிரி தட்டிக்கோங்க. எல்லா மாவுகளையும் இப்படியே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கீமா கட்லட் உடையாமல் வர்றதுக்கு 2வது டிப் பற்றி நான் சொல்கிறேன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அலுமினியம் வானல் யூஸ் பண்ணிங்கன்னா கட்லட் உடையாமல் வரும். ஆயில் கொஞ்சம் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 1/1 போடுங்க. போட்ட உடனே கரண்டி வச்சு திருப்பி விடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா வடைகள் எல்லாமே திரிஞ்சு உடஞ்சிடும். எண்ணெய் எல்லாமே அடங்கினதுக்கப்புறம் கரண்டி வச்சு திருப்பி விடுங்க. இப்போ 2 பக்கமும் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் வடைகளை நம்ம எடுத்துடலாம். சுவையான கீமா கட்லட் ரெடி ஆகிடுச்சு. ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம், லஞ்சுக்கு சைட் டிஷ்ஷாகவும் எடுத்துக்கலாம். கிட்ஸு ரொம்ப விருப்பப்பட்டு கேட்டு சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் போட சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.